Welcome to Lotus Creations. In the video, restaurant style Gobi Manchurian வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வாங்கி பொடிசா கட் பண்ணி உப்பு தண்ணில அலசி எடுத்து வச்சுக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் அல்லது பிளாக் பெப்பர், இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு. மேக்ஸிமம் நீங்க ஒயிட் பெப்பரே யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னோட வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளவு சேர்த்துருக்கேன், எந்த மெத்தடில் பண்ணுறேன்றது தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து கட்டி சேர விடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவை இந்த மாதிரி கட்டி சேர விடாமல் கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாவு பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ உப்பு தண்ணியில் அலசி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக பேனில் ஆல்ரெடி ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு கடாயோட ஹீட் ரொம்பவே முக்கியம். இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். அனல் ஜாஸ்தியாக வச்சு தான் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இது எண்ணெய் குடிக்காமல் வரும். எண்ணெய் குடித்தா இந்த மஞ்சூரியன் நல்லா இருக்காது. அதனால் நல்லா முருகலாக வர வரைக்கும் இப்படி அனல் ஜாஸ்தியாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்தால் இந்த இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு அனல் ஜாஸ்தியாக வச்சு இந்த காலிஃப்ளவர் லைட்டத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, முருகல் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு உண்டான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ சேர்க்குறேன்றது தெரியும். இந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு பேன் ஹீட் ரொம்பவே முக்கியம். அதனால் எப்போவுமே பேன் ரொம்ப ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு பற்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 10 வெள்ளைப்பூண்டு பற்கள் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆலிவ் ஆயிலில் சேர்த்து வதக்கிக்கணும். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியனில் அடிப்பகுதி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கணும். கட் பண்ணி அதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கணும். வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளைப்பூடு ஸ்ப்ரிங் ஆனியன் கூட. 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். சாஸில் ஆல்ரெடி உப்பு கலந்துருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பால் பதத்துக்கு கரைசி எடுத்துக்கணும் கெட்டியமாக. இப்போ இந்த சாஸோட இந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இது நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். பேன் ஹீட் ரொம்பவே முக்கியம், அதனால் எப்போயுமே பேன் ஹீட்டாகவே வச்சுக்கோங்க. இப்போ 1 சிட்டிகை சுகர் போட்டுக்கணும். ஜீனி சேர்த்து இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 சிட்டிகை அளவுக்கு போட்டால் போதும். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிண்டி விடணும். பாருங்கள், இந்த சாஸ் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்துமே உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரணும்.
இப்போ கொதிச்சு வந்தாச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு இது நல்லாமே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியனோட இலைகள் மேலே தூவிக்கினாலும் தூவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அனல் ஜாஸ்தியாக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கோபி மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போக தேவையில்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காலிஃப்ளவர் வாங்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு, இது ரொம்பவே பிடிக்கும். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதனோட இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ சேர்த்துருக்கேன், எப்படி இதை பண்ணுறேன்றது தெரியும். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.